என்ன பார்க்க போறோம்னா வேப்பெண்ணெய் கரைசல். வேப்பெண்ணெய் கரைசலுக்கு வந்து இது என்னன்னா இயற்கையான முறையில வந்து பூச்சியை வந்து கட்டுப்படுத்துறது தான் அந்த வேப்பெண்ணெய் கரைசல். இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தோம்னா 10 ml வந்து வேப்பெண்ணெய், 1 liter தண்ணி, அடுத்து வந்துட்டு தண்ணியும் எண்ணெயும் வந்து கலக்காததுனால காதி சோப் பவுடர். அந்த காதி சோப்பு இல்லைன்னா வந்துட்டு நம்ம யூஸ் பண்ற ஷாம்பு அதிக ரசாயனம் இல்லாத ஷாம்பு கூட வந்து பயன்படுத்திக்கலாம். இது 10 ml இல்லை 10 ml வேப்பெண்ணெயை வந்துட்டு ஒரு லிட்டர் தண்ணியில் வந்து கலக்கணும். இந்தோ இதில் எண்ணெயும் தண்ணியும் வந்து மிக்ஸ் ஆகாதனால இந்த மாதிரி சோப்பு பவுடர் வந்து ட்ராப் வந்து அப்படியே ஊற்றணும்னா அது வந்து தண்ணியும் அந்த எண்ணெயும் கலந்து இதை அவ்வளோதான். இதை 15 நாளைக்கு ஒருக்கா வந்துட்டு செடியில் வந்து தெளிக்கணும், கை தெளிப்பான் மூலமாக வந்து தெளிக்கலாம். அந்த இலைகளில் எந்தெந்த இடத்துல பூச்சி இருக்கோ அந்த இலையில வந்துட்டு கை தெளிப்பான் வச்சு போய் தெளிச்சோன்னா பூச்சியெல்லாம் வந்து கட்டுப்படுத்தலாம். 15 நாளைக்கு ஒருக்கா வந்துட்டு செடியில், அதாவது காய்கறி செடியிலலாம் பார்த்தோன்னா அதிகமாக வந்து மாவு பூச்சி இல்லைன்னா வந்து தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கும். அதனால இந்த இயற்கையான முறையில் வேப்பெண்ணெய் கரைசல் செலவும் கம்மி, நமக்கு கசப்புக்கே வராது. அதனால இந்த இயற்கை முறையில் இந்த வேப்பெண்ணெய் கரைசலை வந்து பயன்படுத்தலாம்.